தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். தமிழனின் நாகரிகமும் சமூகமும் உலக வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் பல விஷயங்களில் முன்னோடியாக இருந்திருக்கிறோம். கொற்றவை வழிபாடு, முருக வழிபாடு, முன்னோர் வழிபாட்டை தொடர்ந்து தமிழர்கள் ஆவிகளையும் வணங்கியிருக்கிறார்கள். அதிலும் எப்பேற்பட்ட ஆவிகளை வணங்கியிருக்கிறார்கள்! உண்மையில் இந்த ஆவி வழிபாடுதான் நம் முன்னோர் வழிபாடா? முதன் முதலில் தமிழன் எந்த கடவுளை எப்படி வணங்கியிருப்பான்? முதலில் கடவுள் இதுதான் என்று எப்படி அவன் தெரிந்திருப்பான்? என்னத்தான் பெருதெய்வ வழிபாடு இருந்தாலும் தன்னுடைய திருமண பத்திரிகையில் குலதெய்வத்தின் பெயரைத்தான் பத்திரிகையில் பதிவு செய்கிறார்கள். திருமணத்தின் முதல் பத்திரிகையை குலதெய்வத்தின் காலடியில் வைக்கிறார்கள். திருமணமான பிறகு கூட குலதெய்வ வழிபாட்டிற்கு பிறகுதான் ஒரு சில பேர் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். குழந்தை பிறந்த பிறகும் குலதெய்வ கோயிலில் வைத்துதான் மொட்டை அடிக்கிறார்கள். குலதெய்வ வழிபாட்டை தமிழர்கள் தோன்று தொட்டு வணங்கி வருகிறார்கள். இந்த குலதெய்வத்திற்கு முன்னால் நம் தமிழர்கள் எதை வணங்கியிருப்பார்கள்? அதை பற்றிய பதிவுதான் இந்த பதிவு. இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு நம் தமிழ் நண்பர்கள், நாங்கள் புதிதாக ஆரம்பித்திருக்கும் முகநூல் பக்கமான டீப் டாக்ஸ் தீபன் என்கின்ற பக்கத்தை பின்தொடருங்கள். ஏற்கனவே டீப் டாக்ஸ் தமிழ் என்கின்ற அந்த முகநூல் பக்கம் ஒரு சில காரணங்களால் ஃபேஸ்புக்கால் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழருடைய வரலாற்று அந்த வீடியோ சரியான முறையில் ஃபேஸ்புக்கில் மக்களிடையே சென்றடைவதில்லை. அதற்காக புதிதாக ஒரு பக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நம்முடைய புதிய ஃபேஸ்புக் பக்கமான டீப் டாக்ஸ் தீபன் பக்கத்தை பின்தொடருங்கள். அந்த முகநூல் பக்கத்திற்கான லிங்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் தந்திருக்கிறேன். மறக்காமல் பின்தொடருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஒரு சமயம் அல்லது மதம் இது எவ்வாறு இருக்கும் என்பதை ஜார்ஜ் தாம்சன் என்பவர் அழகாக சொல்லியிருப்பார். இந்த உலகம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. அந்த சக்தியை நாம் அடைய வேண்டுமென்றால் வழிபாட்டு மூலமாக அடையலாம், அல்லது பலி கொடுப்பதன் மூலம் அதை திருப்திப்படுத்தி அடையலாம். அவ்வாறு அந்த சக்தியை அடைந்து அதை நமக்கு உதவி செய்ய வைக்கலாம். அது மட்டுமில்லாமல் அந்த சக்தியை ஞானத்தால் அல்லாமல் பக்தியால் மட்டுமே அறிய முடியும். இவ்வாறான ஒரு அடிப்படையில் உருவாகும் அந்த நம்பிக்கை இருக்கிறதல்ல, அந்த நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையை செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்படும் நடைமுறைகளும் அடங்கிய ஒரு அமைப்பு தான் சமயம் அல்லது மதம் என்று சொல்லலாம் என்று இவர் சொல்லியிருக்கிறார். இவருடைய இந்த கருத்தை பல சமயங்கள் ஒத்துக்கொள்கின்றன. மதம், சமயம் இவற்றை ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நிலத்திலும் வெவ்வேறான மக்கள் பின்பற்றும் வெவ்வேறான நடைமுறைகள். அதை வைத்து பார்க்கும்பொழுது தமிழர்களுடைய அந்த சமயம், அந்த தொல் சமயம் எப்படி இருக்கும் என்று ஆராய்ந்து பார்க்கும்பொழுது எழுத்தாளர் ஆ. சிவசுப்பிரமணியன் அவருடைய கருத்தை முன்வைக்கிறார். அதாவது தமிழர்களுடைய இந்த தொல் சமயமானது ஆவிகளை வைத்துதான் ஆரம்பமாயிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஆவி பற்றிய நம்பிக்கை நம் மக்களிடையே எப்படி வந்தது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதற்கு பல சங்ககால இலக்கியங்களும் பாடல்களும் துணை புரிகின்றன. ஆவி என்ற பொருளை தரும் அனிமா என்ற லத்தீன் சொல்லின் அடிப்படையில் தான் அனிமிசம் என்ற ஒரு சொல் உருவானது. அந்த பெயரின் அடிப்படையில் தான் நாம் இன்று ஆவி என்று சொல்கிறோம். ஆனால் நம் சங்ககால தமிழர்கள் ஆவி என்ற சொல்லை பயன்படுத்தாமல் அதற்கு பதிலாக அதன் பொருள் தரக்கூடிய பல பெயர்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆவியை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இறப்பை பற்றி மருத்துவ அறிவியல் சொல்லும் உண்மை என்ன என்பதை இங்கு நாம் பார்க்க வேண்டும். அதாவது இறப்பு என்பது இதயம் நின்று விட்டாலோ, சுவாசம் நின்று விட்டாலோ ஏற்படுவது அல்ல. இதை வைத்து ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இதயமோ சுவாசமோ நின்று விட்டால் ஏதாவது முயற்சி செய்து மீண்டும் அதற்கு உயிர் கொடுத்து விடலாம், அதை மீண்டும் எழுப்பி விடலாம். ஆக இதனை இறப்பு என்று சொல்ல முடியாது. இதனை கிளினிக்கல் டெத் என்று சொல்வார்கள். அதாவது சாவு நிலைமை என்று சொல்வார்கள். இதய துடிப்பு இல்லாமல் இருப்பது, நாடி துடிப்பு இல்லாமல் இருப்பது, சுவாசம் இல்லாமல் இருப்பது, கண்கள் மேல் பார்த்து நிற்பது என்ற நிலையெல்லாம் சாவின் வாசற்படிக்கு சென்று வருவது. அதாவது இதுதான் இறப்பின் ஆரம்பம் என்பார்கள் மருத்துவத்தின் படி. இதைத்தான் ஆங்கிலத்தில் கிளினிக்கல் டெத் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் உண்மையான இறப்பு என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது பயாலஜிக்கல் டெத், அதாவது உயிர்கள் சாவு என்பார்கள். எப்பொழுது உயிரணுக்கள் சிதைவடைய தொடங்குகிறதோ அப்பொழுதுதான் உண்மையான இறப்பு வருகிறது என்று அர்த்தமாம். அந்த உயிரணுக்கள் நம் உடலை கட்டுப்படுத்தும் மத்திய நரம்பு மண்டலத்தில் இருக்கிறது. ஆக இறப்பில் கூட இரு வகையான இறப்பு இருக்கிறது. கிளினிக்கல் டெத் என்று அழைக்கப்படும் சாவு நிலைமை வந்த பிறகுதான் 6 நிமிடங்கள் கழித்து பயாலஜிக்கல் டெத் என்று அழைக்கப்படும் உயிர்கள் சாவு வருகிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த 5-6 நிமிடத்தில் பெருமூளையில் உள்ள கார்டெக்ஸ் எனும் பகுதியில் உள்ள உயிரணுக்கள் இதயமும் மூச்சு விடுதலும் நின்று போன பிறகு 6-10 நிமிடங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைய ஆரம்பிக்கும்.
இவ்வாறு முழுமையாக அனைத்து உயிரணுக்களும் சிதைவடைந்த பிறகுதான் அதை ஒரு முழுமையான இறப்பு என்று சொல்லலாம். இதுதான் இறப்பு குறித்த மருத்துவ அறிவியல் சொல்லும் ஒரு உண்மை. இந்த ஒரு கூற்றை மனித இனம் வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறாக நம்பியது. அதாவது மனிதன் உறக்கத்தில் இருக்கும் பொழுது தன்னை சுற்றி நடக்கும் எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் அதே உறக்கத்தில் அவன் கனவு காண்கிறான். அந்த கனவில் அவன் வெவ்வேறு பொருட்களையும் மனிதர்களையும் பார்க்கிறான். ஆக அவன் உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவன் உடலை விட்டு ஆவி வெளியே விழுந்து வெளி உலகத்தை பார்க்கிறது. அவ்வாறான வெளியே சென்ற ஆவி மீண்டும் அவனுக்குள்ளே வரும்பொழுது உறக்கத்தில் இருந்து அவன் வெளிப்படுகிறான். ஒருவேளை அந்த ஆவி அவன் உடலுக்குள்ளே வராமல் போய்விட்டால் அவனுக்கு நிரந்தரமான உறக்கம், அதாவது இறப்பு வந்துவிடும் என்கின்ற இந்த கருத்து பல மக்களிடையே நம்பிக்கையில் இருந்தது. இந்த ஆவியில் கூட இரண்டு வகையான ஆவியம் இருக்கிறது, அதாவது மேல்நிலை ஆவியம், கீழ்நிலை ஆவியம். இந்த கீழ்நிலை ஆவியம் என்பது கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கும் அந்த உயிர் எங்கு தங்குகிறதோ, அதாவது மனிதனுடைய உடலில் தங்கலாம் அல்லது உயிரற்ற ஏதாவது ஒரு பொருளில் தங்கலாம். இதைத்தான் கீழ்நிலை ஆவியம் என்று சொல்வார்கள். இது ஆரம்ப கட்ட காலத்தில் பல இடங்களில் நம்பப்பட்டது. அதாவது இறப்பு என்பது எவ்வாறு நிகழும் என்கின்ற அந்த அறிவியல் உண்மை தெரியாத காலகட்டத்தில் உயிர் என்ற ஒரு பொருள் உடம்பை விட்டு நீங்கி செல்வதால் இறப்பு ஏற்படுகிறது என்று நம்பினார்கள். அதை ஆவி, மூச்சு, சீவன் என்றெல்லாம் சொன்னார்கள். இன்றும் கிராமப்புறங்களில் ஆவி பிரிந்தது, மூச்சு பிரிந்தது, சீவன் போனது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆக உயிரைத்தான் அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள். அடுத்ததாக மேல்நிலை ஆவியம். இதுதான் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மக்களால் நம்பப்படுகின்ற ஒரு விஷயம். அதாவது இந்த மேல்நிலை ஆவியத்தை தான் இன்று நாம் ஆன்மா என்று சொல்கிறோம், மனம் என்று சொல்கிறோம், ஜீவன் என்று சொல்கிறோம், இன்னும் சொல்ல போனால் நெஞ்சம் என்று சொல்கிறோம். தொடக்க காலகட்டத்தில் உயிர் என்ற ஒன்றை நம்பிய மக்கள் அதற்கு பிறகு இல்லாத ஒன்றை உருவாக்கினார்கள். அதுதான் நெஞ்சம். அதாவது நாம் ஏதாவது ஒன்றை பற்றி சிந்திப்போம். அந்த சிந்தனையானது நம் மூளையோடு தொடர்பில் இருக்காது. அவ்வாறு இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு புதுவிதமான ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வானது இதயம் இருக்கும் பகுதியில் ஏற்படும். ஆக அதை நாம் நெஞ்சம், நெஞ்சு என்று கற்பனையாக உருவாக்கினோம். இல்லாத ஒரு உடல் உறுப்பாக, அதாவது கற்பனையில் உருவான உடல் உறுப்பாக நெஞ்சம் என்ற ஒன்றை உருவாக்கினோம். இந்த நெஞ்சம் என்ற வார்த்தை புறநானூற்றில் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. காமர் நெஞ்சம், மம்மர் நெஞ்சம், அவல நெஞ்சம், நெஞ்சு நடுங்கும் அவலம், இருவர் நெஞ்சமும் உவப்பு, நெஞ்சமர் காதலர் என்கின்ற பல வரிகள் சங்க இலக்கிய தொடர்களில் ஆங்காங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த நெஞ்சம் என்ற ஒன்றை, அதாவது கற்பனை உடல் உறுப்பை ஒவ்வொரு மதமும் வெவ்வேறாக எடுத்துக்கொண்டது. ஜீவன் என்றும், ஆன்மா என்றும், மனம் என்றும் அழைத்தார்கள். ஆக மனித உடலுக்குள் ஆவி என்று ஒன்று இருக்கிறது. ஆவியும் உடலும் வெவ்வேறானவை. ஆவி உடலை விட்டு நீங்கும் தன்மை கொண்டது. அதே போல் இறப்பு என்பது உறக்கம் போல்தான் இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. ஆவியை குறித்து சிந்திக்கும் பொழுது அடுத்த கட்டமாக நெஞ்சம் என்ற ஒரு கற்பனையான உடல் உறுப்பை உருவாக்கியது. இந்த நெஞ்சம் என்பதுதான் நம் உடம்புக்குள்ளே ஏற்படும் ஒரு விதமான ஒரு அழுத்தம். நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். இவ்வாறு செய்யலாமா வேண்டாமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். அப்பொழுது திடீரென்று என் மனம் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது என்று சொல்வீர்கள் அல்ல. அந்த மனம் தான் இங்கு நெஞ்சு என்று அழைக்கப்படுகிறது. அந்த மனம் எங்கே இருக்கிறது? இல்லாத ஒரு உடல் உறுப்பாக அது உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிறது. ஆக இவ்வாறு ஆவி குறித்த நம்பிக்கை நம் மக்களிடையே அதிகமாக எழும்பொழுது, மனம் நெஞ்சம் குறித்த நம்பிக்கை அதிகமாக எழும்பொழுது அதனை அணங்கு என்ற ஒரு தெய்வமாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார்கள். தமிழர்களுடைய வழிபாடு என்பது இயற்கை வழிபாடு என்று அனைவருக்குமே தெரியும். ஆனால் அந்த இயற்கையை ஏன் தமிழன் வணங்க ஆரம்பித்தான்? ஏனென்றால் ஆவியின் மேல் இருக்கும் அந்த பயத்தின் காரணமாக, அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் இயற்கையையே அவன் வழிபட ஆரம்பித்தான். தனக்கு நெருங்கிய ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருக்கு மிகவும் பிடித்த வேப்ப மரத்தில் தான் அவருடைய ஆவி சென்றடைந்திருக்கும் என்று நம்பிதான் வேப்ப மரத்தை வணங்க ஆரம்பித்தான். மரம் மட்டுமல்ல, விலங்குகளையும் அப்படித்தான் வணங்க ஆரம்பித்தான். அணங்குடை அரவு என்ற ஒரு சொல்லுக்கு அச்சமுடைய பாம்பு என்று பொருள். அதாவது இந்த வார்த்தை புறநானூற்று செய்கிறுள் வருகிறது. அதே போல் மலைப்படுகடாம் நூலில் பாம்பை வணங்கி சென்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. ஆக தனக்கு பிடித்த உயிரினங்கள், மனிதர்களோ உயிரினங்களோ இறக்கும் பொழுது அவர்களுக்கு பிடித்த அல்லது இறந்தவர்களுக்கு பிடித்த உயிரினத்திற்குள்ளேயோ அல்லது உயிரற்ற பொருட்களுக்கு உள்ளேயோ சென்று வாழ்வதை அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். ஆக
இயற்கை பொருள் வழிபாடு என்பது கூட ஆவி குறித்த நம்பிக்கையின் வளர்ச்சியாக இருக்கலாம். ஒருவேளை அவர்களுக்கு பிடித்த மனிதனுடைய ஆவி வேறொரு பொருளின் மீதோ மனிதர்கள் மீதோ வராமல் இருந்தால் அதனை அவர்கள் வரவழைப்பார்கள். அது எப்படி என்றால், ஒரு தெய்வத்தின் ஆவியை ஒரு குறிப்பிட்ட மனிதன் தன் உடலுக்குள் வரவழைக்கும் நிகழ்வை வெறியாட்டு என்று சொன்னார்கள். இவர்களை ஷாமன் என்றும் சொல்வார்கள். பழங்குடிகளுடைய தொடக்கத்தில் ஷாமன் தான் குழு தலைவனாக இருப்பான். அதாவது நம் தமிழ் சமூகத்தில் வேலன் என்று சொல்வோம். முருகனை தன் உடலுக்குள் வரவழைப்பது வேலன் வெறியாட்டம் என்று சொல்வார்கள். அதே போல் தங்கள் குலத்திற்கான விலங்கின் மீதும் ஆவிகள் வந்து இறங்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். குலத்தின் குறியாக மரங்களையும் விலங்குகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வாறுதான் தமக்கு நன்மை செய்யும் மனிதர்கள் ஆவியாக மரத்தில் இருப்பார்கள் என்றும் நம்ப ஆரம்பித்தார்கள். இதனுடைய மற்றொரு வடிவம் தான் பட்டு போன மரத்தை தூண் போல நிறுத்தி கந்து என்று வழிபட்டு வந்தார்கள். அதே போல் குலக்குறியாக இருக்கும் ஒரு விலங்கு இறந்து போனால் அதனுடைய ஆவி அதனுடைய வலிமையான உறுப்பில் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் சுறா கோடு மற்றும் எருமை கோடு என்கின்ற வழிபாடும் நம்மிடையே தோன்றியிருக்கும். ஆக அணங்கு என்ற பெயரில் நம் முன்னோர்கள் ஆவியை வணங்கியிருக்கிறார்கள். தெய்வத்திற்குள்ளே உறையும் அந்த ஆவியை மகிழ்வோடு வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அதற்கு பிடித்த கல்லும் தானியத்தையும் வைத்து படைத்தார்கள். ஒரு சில இடங்களில் பலியும் கொடுத்தார்கள். இவ்வாறு தெய்வத்திற்குள்ளே இருக்கும் அந்த ஆவியை வெளிக்கொண்டு வருபவனாக பூசாரிகள் இருந்தார்கள். ஆவியை வரவழைத்து ஆடும் அந்த ஆட்டத்திற்கு வெறியாட்டி என்று சொன்னார்கள். வேலன் என்று சொல்லப்படும் பூசாரியின் மீது முருகனுடைய ஆவி இறங்க செய்யும் அந்த சடங்கை வேலனாட்டம் என்றும் சொன்னார்கள். ஆக தமிழ் சமூகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூகங்கள் ஆவி என்ற ஒன்றை நம்ப ஆரம்பித்த பிறகுதான் தெய்வ நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் ஒவ்வொரு சமயங்களும் வெவ்வேறாக தோன்ற ஆரம்பித்தன. இந்த ஆவி வழிபாடு, அதாவது இறந்தவர்களுடைய உடலிலிருந்து பிரிகின்ற அந்த அணங்கு வழிபாடுதான் கால வெள்ளத்தில் முன்னோர் வழிபாடாக மாறியிருக்கக்கூடும். இதனுடைய தொடர்ச்சியாக நம் முன்னோர்கள் எப்படி வழிபடப்பட்டார்கள், எந்த மாதிரியான முன்னோர்களை வழிபட ஆரம்பித்தார்கள், வழிபடுவதற்கு என்று ஏதாவது ஒரு தகுதி இருக்கிறதா, யாரையெல்லாம் வணங்க வேண்டும், தொழ வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், அவர்களுக்கு பலி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உருவங்கள் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுத்தார்கள் என்கின்ற அந்த பகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு பகிருங்கள். தமிழர்களுடைய வரலாறு தன்னம்பிக்கை பதிவுகள் தமிழ் ஆடியோ புக்ஸ்கள் கேட்க டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.